ஏ ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொத்து சப்பாத்தி எப்படி செய்யணும் அதை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்கணும். இதுக்கு வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சப்பாத்தி, மீந்து போன சப்பாத்தி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வந்து சப்பாத்தி மாவு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக அதில் பால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஹாஃப் கிளாஸ் இருக்கும் பால். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நீங்கள் நெய்யும் பாலும் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், காஞ்சி போகாது. ஸோ அதுக்காக நான் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இதை பிசைஞ்சி ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நல்லாவே ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மசாலா செய்யறதுக்கு மூணு தக்காளி, வெங்காயம் ரெண்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, பச்சை மிளகா ரெண்டு, பச்சை மிளகா இது தான் தேவை. இப்போ மசாலா ஐட்டம்ஸ் வந்து பார்த்துக்கலாம். தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா, தேவையான அளவு உப்பு. சரி, இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நான் பேனில் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறைய போட்டுக்காதுங்க. போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிடலாம். வதக்கி அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த கிரேவியாக வர வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளே நான் சப்பாத்தி வந்து நம்ம போட்டு வச்சிடலாம். ஸோ சப்பாத்தி வந்து நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கோங்க. எப்போவுமே நம்ம நார்மலாக வந்து பிசைஞ்சிட்ருக்கும் போது அது ஒரு சாஃப்ட்னஸ் வராது. இந்த மாதிரி லேயராக நீங்கள் எடுத்து பிசைஞ்சினா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்குள்ளே இது வந்து நல்லாவே இது வதங்கிடுச்சு. மசாலா எல்லாமே போட்டுட்டு ஒரு வாட்டி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு கிளாஸ் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணுறேன். இது வாட்டரில் வந்து அப்படியே சிம்மில் வச்சு நீங்கள் கொதிக்க விடணும். அந்த பச்சை வாசனைலாம் சொல்வாங்க இல்லையா, அதெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இது பண்ணணும். அதுக்குள்ளே நான் சப்பாத்தி இப்போ நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தண்ணி சுண்டிடுச்சு நல்லாவே. இப்போ வந்து நான் இதுக்கு அஞ்சு முட்டை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை எக்ஸஸாக வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றி நம்ம சிம்மில் தான் வந்து வச்சு நம்ம குக் பண்ணணும். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அது வந்து அந்த ஜெல் ஆகாது, மிக்ஸ் ஆகாது அந்த மசாலா கூட. அதனால் வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணிட்டுருங்க. இதுக்குள்ளே வந்து சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம சப்பாத்தியை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிடணும், அவ்வளோதான் இதோடய ப்ராசஸ்ஸு. ஓகே, இது நல்லாவே வந்து அது கூட அந்த முட்டையோடு நல்லாவே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம இப்போ இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான ஒரு கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் மைனஸ் குடியோ இல்லைனா டொமேட்டோ சாஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.